வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து சென்னையில் வந்து ரொம்ப அதிகமாக வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேயும் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. அதை நினச்சி தான் வந்து இப்போ நம்ம தமிழக அரசு கூட குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஹாலிடே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. வெயிலில் எங்கே போனாலும் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப கொஞ்சம் சேஃபாகவே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். இந்த வெயிலுக்கு இதமாக வந்து கொஞ்சம் விளையாண்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பகுதிக்கு போயிடுவோம். என்ன மக்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிருமா? வாங்க நம்ம நிகழ்ச்சியில் போன எபிசோடில் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து உலக வாணிப மையத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டின் எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியறதுக்கு முன்னாடி வாங்க யாரெல்லாம் அதுக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ரூசோ கும்பகோணம், அம்பிகா மடிப்பாக்கம், எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர், மேரி சிசிலியா ரோஜ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ரேவதி கே கே நகர், மாறன் மணலி, ரவிச்சந்திரன் அரியலூர். இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா ஜெனீவா அப்படிங்கிறது தான் மிகச்சரியான பதில். ஏன் அப்படின்னா இந்த உலக வர்த்தக அமைப்பு, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1995 வந்து பல நாடுகளுக்கிடையே வந்து ஒரு வாணிப மையமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. இந்த அமைப்பு வந்து பல நாடுகளோட ஒரு அக்கறை, ஏன்னா அப்படின்னா வந்து பல நாடுகளுக்கிட இருக்கிற வாணிபம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு உருவாக்குனாங்க. இந்த அமைப்போட தலைமையகம் எங்கே அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவா அப்படிங்கிறதா வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்டில் இந்த அமைப்பில் வந்து கிட்டத்தட்ட 164 நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. இதுதான் வந்து உலகத்திலே வந்திருக்கிற ஒரு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இந்த நாட்டுடைய சிறப்பு. அதே போல் ஜெனீவா வந்து ரொம்ப அழகான ஊர், சுவிட்சர்லாந்தும் ரொம்ப அழகான ஊர், எல்லாருக்குமே தெரியும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கான பதிலையும் ஆன்சரையும் பார்த்துருவோம். ரெண்டாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா வந்து திரவ தங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தேன். திரவ தங்கம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா வந்து தங்கத்து மேலே இருக்கிற மோகம் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்து அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கிற ஒழிய குறைய மாட்டேங்குது. அப்படியே குறைஞ்சது அப்படின்னு பார்த்தாலும் திடீர்னு பார்ப்போம் வரலாறு காணாத சரிவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு போய் பார்த்தா 2 ரூபா குறைஞ்சிருக்கு, கிராமுக்கு 2 ரூபா, 1 ரூபா குறைஞ்சிருக்கு, 20 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. இதுதான் வந்து வரலாறுக்கான சரிவா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது பார்த்தோம்னா தங்கத்தோட மதிப்பு எப்போதுமே உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா அந்த திரவ தங்கம் அப்படின்னு பார்த்தாலும் அதோட மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு அந்த திரவ தங்கம் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க. ரூசோ கும்பகோணம், அம்பிகா மடிப்பாக்கம், எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர், மேரி சிசிலியா ரோஜ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ரேவதி கே கே நகர், மாறன் மணலி, ரவிச்சந்திரன் அரியலூர். இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியான பதில் எழுதியிருக்கிறாங்க. மிகச்சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் யோசித்தது கரெக்டு தான், பெட்ரோலியம். ஏன்னா பெட்ரோலியம் தான் வந்து திரவ தங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலக சந்தையில் வந்து உலகத்தோட ஒவ்வொரு இதையும் நிர்ணயிக்கிறது அப்படின்னா பெட்ரோல் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிலாம் வந்து பெட்ரோல் எந்த நாடெல்லாம் வந்து இருக்கோ அதிகமாக இருக்கோ அந்த நாடுகள் எல்லாமே வந்து வளமையான நாடு, செழிப்பான நாடுகளாக இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்தா இப்போதைக்கு இருக்கிற எல்லா காலகட்டத்துலேயும் சரி பெட்ரோல் தான் வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா இது இயற்கை கொடுத்த வரம், தங்கத்தை போலவே இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதோட மதிப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வந்து இதை திரவ தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மக்களே, நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிருமா? அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா நான் கேட்டிருந்தது வங்காள துயரம் என்பது எந்த நதி அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அதுக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க. ரூசோ கும்பகோணம், அம்பிகா மடிப்பாக்கம், எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர், மேரி சிசிலியா ரோஜ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ரேவதி கே கே நகர், மாறன் மணலி, ரவிச்சந்திரன் அரியலூர். இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியான பதில் எழுதியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா
தாமோர் நதி அப்படிங்கிறதா வந்து வங்காள துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காள துயரத்தோட நதி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து இதை வந்து துக்கத்தி நதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹூக்லி ஹவுரா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஊராக தான் இருக்கும். ஏன்னா வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஹூக்லி ஹவுரா இதெல்லாம் வந்து ஒரு பழமையான நகரங்கள். இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல மக்களை வெள்ளத்தால் வெள்ளத்தால் பல மக்களை வாழ்க்கை இழக்க செய்தது, உயிரிழக்க செய்தது அப்படின்னா இந்த தாமோர் நதி தான். இதெல்லாம் வந்து வரலாறு. ஏன்னா வந்து எப்போ எவ்வளோ இடத்துல நம்ம வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நதியில் வந்து வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா பல சேதங்களை உருவாக்கியிருக்கு. ஏன்னா வந்து பல மக்களை கொன்றுருக்கு, பல மக்களை வாழ்க்கை இழக்க செய்திருக்கு. அதனால தான் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா இதை வந்து வங்காள துயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நதி வந்து இன்னுமே வந்து பல வெள்ளங்களை உருவாக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். அடுத்து நான் கேட்டிருந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தேன். உலகின் சர்க்கரை கிண்ணம், அதாவது எந்த நாட்டில் சர்க்கரை உற்பத்தி அதிகமாக இருக்குதோ அந்த நாட்டை தான் வந்து சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அதுக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க. ரூசோ கும்பகோணம், அம்பிகா மடிப்பாக்கம், எட்வின் தெபிரிட்டோ தஞ்சாவூர், மேரி சிசிலியாரோஜ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ரேவதி கே கே நகர், மாறன் மணலி, ரவிச்சந்திரன் அரியலூர். இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. மிகச்சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து கியூபா. கியூபா தான் வந்து மிகச்சரியான பதில். ஏன் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே வந்து சர்க்கரை உற்பத்தியில் மிக அதிக அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எது அப்படின்னா வந்து இந்த கியூபா நாடு தான். இந்த கியூபா தான் வந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலும் நம்ம இந்தியாவும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு சர்க்கரை உற்பத்தியில். ஆனால் அதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கியூபா தான் வந்து எப்போதுமே முதல் இடத்துல இருக்குது சர்க்கரை உற்பத்தியில் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னா கியூபா தான். இருந்தாலும் வந்து கியூபாவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னாலே வந்து கியூபா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உலகிலுள்ள மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்கிற இடம் அப்படின்னாலும் கியூபா தான் சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கடைசிதான விடுகதைக்கு போயிடலாம். என்ன மக்களே, கடைசியாக நம்ம கேட்குற அந்த விடுகதைக்கு போயிடுவோமா? கடைசியாக நான் கேட்டிருந்த விடுகதை என்ன அப்படின்னா, கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம யாரெல்லாம் அதுக்கு மிகச்சரியான பதில் எழுதிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ரூசோ கும்பகோணம், அம்பிகா மடிப்பாக்கம், எட்வின் தெபிரிட்டோ தஞ்சாவூர், மேரி சிசிலியாரோஜ் கடலூர், பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர், மயிலை பட்டாபி மயிலாப்பூர், ரேவதி கே கே நகர், மாறன் மணலி, ரவிச்சந்திரன் அரியலூர். இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா உப்பு அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஏன் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், கடல்லேருந்து எடுக்கப்படுறோம், மழை நீரில் அது கரையுது. அப்படிங்கிறப்போ உப்பு தான் அதுக்கு சரியான பதில். மிகச்சரியான பதிலை சொன்ன அனைவருக்குமே நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாங்க நம்ம அடுத்த எபிசோடுக்கான கேள்விகளை பார்த்துடலாம். அடுத்த எபிசோடுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா பறவையுமே பார்ப்போம், எல்லா பறவையுமே வந்து முன்னோக்கி தான் பறக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு பறவை மட்டும்தான் பின்னோக்கி பறக்குமா, அதாவது பின்னாடியே பறந்து போகுமா, அது எந்த பறவை? அதாவது பின்னோக்கி பறக்கும் பறவை எது அப்படிங்கிறதா வந்து கேள்வி. இந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் தெரியுமா என்னென்னு தெரில. இருந்தாலும் தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் சொல்லுங்கள். தெரியல அப்படின்னா க்ளூ இருக்குது, அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எந்த நாடு ஏரிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது? அதாவது இந்த நாட்டில் பார்த்தோம்னா ஏரிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, அந்த நாடு எது? அதாவது எந்த நாடு ஏரிகளின் நாடு அப்படின்னு அழைக்கப்படுது? இந்த நாட்டில் வந்து அவ்வளோ ஏரிகள் இருக்கும். ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது, அந்த க்ளூவை பார்த்து ஆன்சரை கண்டுபிடிங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா,
பூச்சி இனங்களில் வேகமாக பறக்கக்கூடிய பூச்சி எது? இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த பூச்சியை பிடிச்சி விளையாண்டுருப்போம். ஏன்னா அப்படின்னா வந்து வாலில் வந்து நூலெல்லாம் கட்டி பறக்க விட்டுருப்போம். அந்த பூச்சி தான். நானே க்ளூ கொடுத்துட்டேன், இன்னொரு க்ளூவும் இருக்குது, அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க. என்ன மக்களை, நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடுவோமா? அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு தேசிய உடை இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா வேட்டி சட்டை அப்படிங்கிறதா வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் பிரபலமான பேர். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாலேயும் பார்த்தோம்னா நிறையா பல வகையான ஆடைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உடை இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டோட ஒரு உடைக்கு வந்து தேசிய உடை இருக்குது. அந்த உடைக்கு ஒரு பேர் என்ன? அதுதான் வந்து கேள்வி. அதாவது ஜப்பான் நாட்டின் தேசிய உடையின் பெயர் என்ன? அதுதான் கேள்வி. கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா க்ளூ இருக்குது, அந்த க்ளூவை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். சீக்கிரம் கண்டுபிடிங்க. என்ன மக்களே, நம்ம எபிசோடில் கடைசி இது என்ன அப்படின்னா வந்து எப்போதுமே ஒரு விடுகதை கேட்போம். அதை விடுகதை இன்றைக்கி உரிய விடுகதை என்ன அப்படின்னா வந்து சொல்கிறேன் கேளுங்க. சொன்ன நேரத்துக்கு தொண்டைகிளிய கத்துவான் அவன் யார்? அதாவது சொன்ன நேரத்திற்கு தொண்டைகிளிய கத்துவான் அவன் யார்? இதுதான் வந்து இந்த வார விடுகதை. இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து உங்கள் அம்மாவை தான் வந்து கத்துவாங்க அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். வீட்டில் எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும், ஏன்னா எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த இது என்ன? அதாவது சொன்ன நேரத்திற்கு தொண்டைகளிய கத்துவான் அவன் யார் அப்படிங்கிறது தான் இந்த வார விடுகதைக்கான கேள்வி. ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய விடைகளெல்லாம் எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்புங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள்பணி ஜான்சன். இணைந்திருங்கள் வெரிதாஸ் தமிழ் பணியுடன். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.